ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை சேனல் நித்யா ராஜேஷ் 16. ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே போயிருக்கோம்னா சார்மினார் போயிருக்கோம். இன்றைக்கி வந்து சார்மினார் ஹைதராபாத்தில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ். ஹைதராபாத்னு சொன்னாலே உங்களுக்கு சார்மினார் தெரியாத பர்சன் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே சார்மினார் தெரியும். இது வந்து ஒன் ஆஃப் த சிம்பிள் ஆஃப் தி ஹைதராபாத்னு கூட சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சார்மினார் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து வே வந்து சார்மினாருக்குள்ளே என்ட்ரு ஆகிற விட அந்த பிளேஸ் வந்து இங்கே பார்த்திங்கன்னா சுற்றி பக்கத்தில் ஃபுல்லாக வந்து நமக்கு ஷாப்பிங் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து 4-wheelers, 2-wheelers ஆர் நாட் அலோட். நம்ம வந்து வாக் பண்ணி தான் போகணும். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்கும். சில ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, சில கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து பியல் ஷாப் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம சார்மினார் கிட்டே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக உள்ளே வந்து என்ட்ரு பண்ணுவாங்க. பர் ஹெட் வந்து டிக்கெட் வந்து 15 rupees, பட் கோவிட்னால இங்கே வந்து அலோ பண்ணுறதில்லை. அண்ட் ஆல்சோ இங்கே ஏதோ சம்ப ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஸோ யாருமே அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ சார்மினார் சார்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 4, அண்ட் மினார் மீன்ஸ் கோபுரம். உங்களுக்கு மேலே தெரியுதா 4 கோபுரம். ஸோ நம்ம ஹைதராபாத்ன உடனே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், எல்லாருக்குமே பார்க்க வேண்டிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் பிளேஸ் வந்து சார்மினார். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் குல்கொண்டா பார்த்துருக்கோம். இது வந்து சார்மினார். இதுலேயும் வந்து நிறைய வந்து இதுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது. இது வந்து 1591 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 1591 வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது நியர்லி வந்து 420 years வந்து ஆயிருக்கு. இது வந்து எதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காலத்தில் வந்து குதுப்ஷா வந்து 1512 வந்து ஹீ இஸ் த 5th கிங். ஸோ பிளேக் டிசீஸ் வந்து ஒழிக்கப்படத்துக்கு அதுக்கு நினைவாக இருக்கிறதுக்கு இந்த சார்மினார் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம். சார்மினார் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்கிள்ஸ் அண்ட் வந்து ஸ்டர்ட்டு, கம்மல், ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லாமே உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும். பட் எங்களுக்கு வந்து டைம் இல்லை, அதனால் எங்களால் வந்து ஷாப்பிங் பண்ண முடியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த 4 சைட்ஸ் வந்து ஃபுல்லாக எங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷாப்பிங் இருக்கும், பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கும், ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், சின்ன பசங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், ஷூஸ் இருக்கும், பேங்கிள்ஸ், நிறைய ஷாப்பிங் பண்ணலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சார்மினார் விசிட் பண்ணுங்க. இங்கே வந்து ஃபேமஸ் வந்து பியர்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சார்மினார் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக இது உள்ளே வந்து இந்த சார்மினாருக்குள்ளே போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து 15 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து யாரையும் அலோ பண்ணுறதில்ல கோவிட்னாலையும். அது உள்ளே போனீங்கன்னா நடுவில் வந்து சென்டரில் வந்து ஒரு வாட்டர் ஃபவுண்டெயின் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 149 ஸ்டெப்ஸ் இருக்கும், கர்வ்டு ஸ்டெப்ஸ் இருக்கும் மேலே போகிறதுக்கு. அண்ட் ப்ளஸ் மேலே பார்த்தீங்கன்னா வந்து முஸ்லீம்ஸ் வந்து நமாஸ் பண்ணுறதுக்கு வந்து மசீத் இருக்கும். எல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லான பிளேஸ் வந்து சார்மினார். வந்து இது வந்து சிம்பிள் ஆஃப் ஹைதராபாத்னு கூட சொல்லலாம். இது வந்து மிடில் ஆஃப் சிட்டியில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் வந்து ஹைதராபாத் சார்மினார் கிட்ட வந்து இரான் டீ அண்ட் தம் பிரியாணி அண்ட் பியல் ஷாப். ஸோ ஹைதராபாத் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம், இரான் டீ அண்ட் தம் பிரியாணி. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷாப்பிங் இருக்கும், எல்லாமே சீப்பாக இருக்கும். ஆனால் ப்ராடக்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து வர்த் கிடையாது. ஆனால் சீப்பாக கிடைக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சார்மினார் வந்து லைம் ஸ்டோன், மார்பிள்ஸ் அண்ட் கிரானைட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நியர்லி வந்து 16 arches இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த 4 பில்லர்ஸ் சுற்றியும் 4 கிளாக் இருக்கும். கோட கடியாரம்னு சொல்லுவாங்க பார்த்திங்க, 4 கிளாக் இருக்கும். அந்த கிளாக் வந்து லண்டன்லேருந்து வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்பிங்கெல்லாம் இருக்கும். இந்த ஹைட் பார்த்திங்கன்னா 487 meters, லைக் நியர்லி வந்து 180 feet இருக்கும் சார்மினார் வந்து அந்த ஹைட் வந்து. இது வந்து மக்கா மஸ்ஜித். இது வந்து பார்த்திங்கன்னா மக்கா மஸ்ஜித் இதுவும் ரொம்ப ஃபேமஸான பிளேஸ். மக்கா மஸ்ஜித்தில் கூட அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க கரோனால. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஹைதராபாத்தில் இருக்கிற நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்கும். ஸோ ஸ்டே டியூன்.